கோயம்புத்தூர் ஆட்டோகாரன் சேனல் பற்றிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, நாங்கள் ரீசெண்டாக கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஃபேமிலியாக நம்ம போகும்போது நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டே ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம மதுரைக்கு போனோம்னா அங்கே என்னென்ன இடத்தையெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு ட்ரெயினில் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெயின் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல, அதனால் ஐடியாவை மாற்றி நாங்கள் பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை நைட் சிங்காநல்லூர் போனோம்னா நமக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. புஷ்பேக் பஸ் இருக்குது, செமி ஸ்லீப்பர், எல்லா பஸ்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு நல்ல நல்ல பஸ் இருக்குது. நம்ம கம்ஃபர்டபுளாக எந்த பஸ் இருக்கோ அதில் ஏறி நம்ம டீசெண்டாக வந்துடலாம். அப்படி இல்லை நம்ம ட்ரெயினில் வரணும்னு ஆசைப்பட்டோம்னா ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் கிளம்பி இங்கே வர மாதிரி இருக்குது. காலையில் அது வந்துட்டு நமக்கு சனிக்கிழமை காலையில் 12 மணி 12:30 நம்மளை இறக்கி விட்றாங்க. அன்டைமாக இருக்கும். அப்படி இல்லைனா பொள்ளாச்சியில் வந்துட்டு ரெகுலராக ட்ரெயின் இருக்குது. நம்ம 5:30 அங்கேனோம்னா காலையில் 10 மணிக்கு நம்ம மதுரைக்கு வந்துடலாம். நம்ம ட்ரெயினில் வந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே மெயின் ரோட்லேயே நம்ம ரூம் ஏதாவது புக் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லை நமக்கு ட்ரெயினுக்கு வாய்ப்பு இல்லை, பஸ்ஸில் தான் வரங்கும்போது நம்ம ஆரப்பாளையமில் தான் பஸ் நிற்கும். மேக்ஸிமம் பெரியார் நகரில் பஸ் நின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஆரப்பாளையத்தில் இறங்கி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கேருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி கோயில் பக்கத்தில் எங்காவது ரூம் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஏர்லி மார்னிங் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் நம்ம ரூம் போட்டு நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பழமுதிர்ச்சோலை, அது வந்துட்டு 30 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஒன்று பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகலாம். அப்படி இல்லை நமக்கு டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குது. ஒரு ஆளுக்கு 30 ரூபா கேட்பாங்க, அதில் இறங்கினாலும் நம்ம சீக்கிரமாக அங்கே போயிடலாம். பஸ்க்கு வெயிட் பண்ணுறத விட ஷேர் ஆட்டோ நிறையா போய்கிட்டே இருக்கும், நமக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பழமுதிர்ச்சோலை தான். அதாவது மதுரைன்னு போய் மீனாட்சி அம்மன் கோயில்னு போயிட்டோம்னா பெஸ்ட்டு வியூவாக இருக்கிறது வந்துட்டு நமக்கு பழமுதிர்ச்சோலை தான். மேலே வந்துட்டு வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூரில் எப்படி மருதமலை அது மாதிரி தான், வண்டியில் வந்து நம்ம கீழே அடிவாரத்தில் நிறுத்திட்டு அங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து மேலே போகிறக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. மேலே போனோம்னா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. அது போக மேலே வந்துட்டு சாமி கும்பிட இருக்கும். அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா தீர்த்தம் இருக்கும், சாமியோட தீர்த்தம். தீர்த்தத்தை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சிறுவாணி தண்ணிலாம் வந்துட்டு அந்த பக்கம் நிற்கணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சிட்டு இருந்தேன் சிறுவாணி தண்ணி வந்துட்டு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டுன்னு, ஆனால் அந்த தீர்த்தம் வந்துட்டு வேறு எங்கேயுமே இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் கிடைக்குது. அதோடய டேஸ்ட்டை வந்துட்டு வாய் வார்த்தைகளால் சொல்லவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது உள்ளே வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்துட்டு கம்பல்சரி அலௌடு கிடையாது. நம்ம எப்படியாச்சும் பேக்கெட்டில் வச்சு கொண்டு போயிடலாம், இல்லை நம்ம கொண்டு போகிற பேக்கில் வச்சு கொண்டு போயிடலாம். நம்ம எப்படி ட்ரை பண்ணோம்னாலும் ஜென்ஸுக்கு தனியாக வந்துட்டு போலீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்துட்டு செக் பண்ணி தான் வந்துட்டு உள்ளேயே விடுறாங்க. அதனால் மொபைல் ஃபோனை வந்துட்டு நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம அதை டோக்கன் போட்டு ஒரு மொபைலுக்கு 5 ரூபான்னு சொல்லி அங்கே டோக்கன் போட்டு வச்சுட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். என்னோட மொபைலை நான் வச்சுட்டு போனங்காட்டிக்கு தான் இந்த வீடியோவில் வந்துட்டு மீனாட்சி அம்மன் பற்றின கோயில் பற்றின எந்த வீடியோவுமே இருக்காது. நம்ம மேலே பழமுதிர்ச்சோலையில் போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் பஸ்ஸில் கீழே வந்தோம்னா கீழே வந்த உடனே கள்ளழகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலும் வெளியிலிருந்து பார்க்கும்போது கோயிலே இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 18-ஆம் கருப்புன்னு சொல்லி முன்னாடி ராஜகோபுரத்தில் வந்துட்டு கேட் லாக் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே கும்பிட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா கோயில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதும் வெளியே வந்தோம்னா வாசல்லே வந்துட்டு பஸ் நின்றுருக்கும். பஸ்ஸில் ஏறி டைரெக்டாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறி வந்துடணும். திருப்பரங்குன்றம் வந்து சாமியை கும்பிட்டு அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டு திருமலை நாயக்கர் பேலஸ்னு ஒரு பேலஸ் இருக்குது. அந்த பேலஸ் வந்துட்டு 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த டைம்குள்ளே கவர் பண்ணிட்டோம்னா பேலஸ் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பழமுதிர்ச்சோலையில் சாமி கும்பிட்டு வந்தது ஃபஸ்ட்டு பேலஸ் பார்த்துட்டு பேலஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட திருப்பரங்குன்றம் போயிடலாம். ஏன்னா திருப்பரங்குன்றம் சாத்துறதுக்கு வந்துட்டு 9 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ஆனால் பேலஸ் வந்துட்டு 7 மணிக்குள்ளே சாத்திடும். மழை காரணமாக எங்களுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் பேலஸ் பார்க்க முடியல. எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா அழகாக 10 மணிக்கு மேலே எல்லா பஸ்ஸும் இருக்குது. 11 மணி ஆனாலும் சரி அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி அழகாக கோயம்புத்தூருக்கு காலையில் வந்துடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டு எப்படி போகிறது எப்படி போகணும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.